வெதுப்பானவங்க பரலோகத்தில் இருக்க மாட்டாங்களாம் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசு சொல்கிறாரு வெளிப்படுத்தின விஷேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை நான் என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஏசு சொல்கிறாரு யாருக்கிட்ட நம்மளை பார்த்து நம்மளை அநேக ஜனங்க நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவது கிடையாது நம்முடைய விசுவாசத்தை நம்ம மறைத்து வைத்துக் கொள்கிறோம் ரகசியமாக வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம யார்ன்றத யாருக்கும் பிறருக்கு அநேக ஜனங்களுக்கு நம்ம யாருன்றது தெரியாது நம்ம யாருக்காக வாழ்கிறோன்றது தெரியாது என்ன கேட்கிற சகோதரன் சகோரிய நண்பனை விழித்துக்கொள்ளுங்க ஏசு சொல்கிறாரு மத்தையோ பத்தாதுகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை இடுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கையிடுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் எனக்கு கேட்க சகோதரிய நண்பனை விழித்துக் கொள்ளுங்க யாரை நீங்க அறிக்கை பண்ணுறீங்க யார நீங்க மறுதளிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்க மௌனமா இருக்கும் போது வாய் திறந்து உங்களுடைய விசுவாசத்தை பண்ணுங்க நீங்க யாருன்றது இந்த உலகத்தாருக்கு தெரியட்டும் ரகசியமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இழந்து போவீங்க பரலோகம் தெளிவுபடுத்துது வெது வெதுப்பான ஜனங்கள் பரலோகத்துல கிடையாது ஒண்ணு குளிராக இருக்கணும் இல்லை அன அனலாக இருக்கணும் அன்றது தான் சொல்றாரு ஒன்று நீங்க மனுஷருக்கு முன்பாக கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுறவங்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களாம் மறுதளிக்கிறீங்களாம் விழித்துக்கொள்ளுங்கள் மொத்த இவ்வண்ணா அதிகாரி முப்பதாம் வசனம் சொல்லுது இயேசு சொல்கிறாரு என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் எனக்காக சேர்க்காதவன் சுதரடிக்கிறான்னு பார்த்துக்கோங்க இயேசு கூட இல்லாதவங்க அவருக்கு யாராக இருக்காங்களாம் விரோதியாக இருக்கிறாங்களாம் யோசித்து பாருங்கள் நீங்கள் இயேசு கூட இருக்கிறீங்கன்றது யாருக்காக தெரியுமா அதை ரகசியமாக வச்சுக்காதீங்க வாய் திறந்து உங்களுடைய விசுவாசத்தை அறிக்க பண்ணுங்கள் இயேசுவுக்காக வாழுங்க இயேசு உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார் இயேசுவுக்காக வாழ முற்படுங்க அப்படி செய்யும் போது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் அதற்காக தெய்வர் உங்களுக்கு உதவி செய்வார் அதுதான் அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் மனுஷன் முன்பாக நீங்கள் அறிக்கை பண்ணிங்கன்னா ஏசு பரலோக பிதாக்கு முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவாரா மனுஷர் முன்பாக நீங்கள் மௌனமாக இருந்து ரகசியமாக இருந்து இயேசு மறுதளித்தீங்கன்னா பரலோக பிதா முன்பாக ஏசுங்களை மருதளிப்பார்ண்ணே அன்று சொன்னார் ஏசுக்கா இயேசு கூட இல்லாதவங்க அவருக்கு விரோதியாக இருக்கிறாங்களாம் யோசித்து பாருங்கள் நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு அவருக்காக சேர்க்காதவன் சிதறடிக்கிறானா நீங்கள் சேர்க்கிறீங்களா சிதறடிக்கிறீங்களா வெடித்து கொள்ளுங்கள் உங்களையே நீங்கள் கேள்வி கே கேட்டு பாருங்கள் என்னை கேட்க சகோதரனை சகோதரிய நண்பனை உங்கள உங்களுடைய அடையாளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதை உறுதிப்படுத்துங்க பிறருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுங்க நீங்கள் இயேசுவுக்காக வாடுறீங்களா இல்லை உலகத்துக்காக வாடுறீங்களான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் தான் அதை வெளிப்படுத்தணும் நீங்கள் தான் அப்படி வாழணும் அப்படி இல்லைன்னா வெது வெதுப்பாக இருந்தீங்கன்னா இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது இங்கேயும் ரகசியமான வாழ்க்கை அங்கேயும் ரகசியமான வாழ்க்கைன்னா பரலோகத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது அதை தான் வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசத்தில் சொல்லுது என்னை கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பனை வெளித்துக்கொள்ளுங்க மௌனமாக இருக்காதீங்க உங்களுடைய விசுவாசத்தை அறிக்க பண்ணுங்க உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றப்படி பிறர் முன்பாக வாழுங்க எனக்கு கேட்க சகோதரனை சகோதரிய நண்பனை இயேசுங்களை நேசிக்கிறார் தெய்வனுங்களை நேசிக்கிறார் நானு நேசிக்கிறார் நேசிக்கிறேன் நம்ம மீண்டும் சந்திக்க வர இந்து தெய்வன் உங்களோடு இருப்பாராக அவன் அலைருவியா